அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜே கே ரிவிசன்ஸ் டெஸ்ட்டு குரூப் டூவுக்கு பாட்டு வரோம் இதில் டெஸ்ட் இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎன்எம்ல தலைவர்கள் உருவாதல்னு ஒரு பெல்டிங்கே கொடுத்துருப்பாங்க சிலபஸில் அதில் பாரதியார் அம்பேத்கர் பெரியார் பாபு சி நேரு சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் காந்தி ராஜாஜி தாகூர் பகத்சிங் இவங்களை பற்றியெல்லாம் வந்து முக்கியமான ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவிற்கு வருகை புரிந்தபோது எதிர்த்து முழக்கமிட்டார் வங்காள காங்கிரஸ் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வகித்ததோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் கமிஷனை புறக்கணித்தார் மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படுபவர் யார் வேல்ஸ் இளவரசர் கல்கத்தா வந்தபோது முழக்கமிட்டார் சைமன் கமிஷனை புறக்கணித்தவர் ஆன்சர் கரெக்டு தான் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் ஆவார் கீழ் காண்பவனவற்றுள் சரியான இணைகளை தேர்ந்தெடு இதில் கொடுக்கப்பட்ட பாரதம் நேதாஜி லெட்டர்ஸ் ரஷ்யா லெட்டர் ஹிஸ்டரி அப்துல் கலாம் ஆசாத் இதெல்லாம் தவறு வேக் கப் இந்தியா அம்மையார் என்பது சரியான இணையாகும் தேசியவாதம் என்பது முதலாளித்துவவாதிகள் தங்கள் மூலதனத்தில் பெருக்கிக் ஏழை மக்களை பழிகடாக்குவதற்காக கற்றுக்கொண்ட தந்திர வார்த்தையாகும் என்று கூறியவர் யார் தேசியவாதத்தை பற்றி இப்படி குறிப்பிட்டவர் ஆன்சர் தான் தந்தை பெரியார் என்பது சரியான விடை கீழ்க்காணும் இதழ்களை தோற்றுவிக்கப்பட்டதன் அடிப்படையில் வரிசைப்படுத்துக இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பெரியாரின் இதழ்கள் அந்த கால வரிசை என்னங்கிறத அப்படி பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா குடியரசு அடுத்தது புரட்சி பகுத்தறிவு விடுதலை ஐந்தது உண்மை என்பது சரியான விடையாகும் இதுக்கு அந்த இயரெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆசாத் கிந்த் பாஜ் எவ்வாறு மூன்று படை அணியாக நேதாஜியால் மறுசீமை சீரமைக்கப்பட்டது ஆசாத் கிந்த் பாஜ் எவ்வாறு மூன்று படை அணியாக நேதாஜியால் மறுசீரமைக்கப்பட்டது ஆன்சர் கரெக்டு தான் காந்தி நேரு லக்ஷ்மி பாய் என்பது சரியான விடை இந்து முஸ்லிம் வகுப்புவாத மோதல்களில் மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லிம் பொதுமக்கள் வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தனர் என்று கூறியவர் யார் ஆன்சர் கரெக்டு தான் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு என்பது சரியான விலை ராஜாஜி திட்டத்தின் தீர்மானங்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு எல்லையில் அமைந்த மாவட்டங்கள் ஏதோ ஒரு நாட்டில் சேர்ந்து கொள்ளலாம் பிரிவினை உறுதி செய்யப்பட்டால் முக்கிய பணிகள் பொதுவில் செயல்படுத்த வேண்டும் போருக்கு பின் ஆணையம் அமைத்து வாக்கெடுப்பு நடத்தி பாகிஸ்தான் உருவாக்கம் பற்றி முடிவெடுக்க வேண்டும் அடுத்தது இதில் தவறானது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தொடர்பானவற்றில் முஸ்லீம் லக் லீக் மட்டுமே முடிவெடுக்க வேண்டும் என்பது தவறான பொருந்தாத கூற்றாகும் அடுத்த ஒன்று பொறுத்துக சுதந்திர தொழிலாளர் கட்சி எப்பவும் மறக்க மாட்டோம் அம்பேத்கர் அவர்களால் தொடங்கப்பட்டது சுயராஜ்ய கட்சி யாருன்னு பாருங்க சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர கட்சி சுதந்திரா கட்சி இது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் இல்லை இல்லை அது மாறி வருது சுதந்திர சுயராஜ்ய கட்சி வந்து சிஆர் தாஸ் சுதந்திர கட்சி ராஜகோபாலாச்சாரியார் அடுத்தது மாத்தி சுதந்திர தொழிலாளர் கட்சி யாருன்னு பாருங்க அம்பேத்கர் அவர்கள் அடுத்தது பார்வர்ட் பிளாக் கட்சி தான் சுபாஷ் சந்திர போஸ் அதை விட்டுட்டேன் அடுத்தது கட்சி சுயராஜ்ய கட்சி சிஆர் தான் சுதந்திரா கட்சி ராஜகோபால் ஆச்சாரியார் இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை ஃபார்வர்ட் பிளாக்குங்கிறத நான் விட்டுட்டு தாவிட்டேன் அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு எந்த காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததற்காக ஆங்கிலேய அரசால் காமராஜர் கைது செய்யப்பட்டார் அது எந்த காவல் நிலையம் ஆன்சர் கரெக்டு தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையம் என்பது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டு பின்பு வைசிராயின் அமைச்சரவையில் இடம் பிடித்தவர் யார் பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவில் உறுப்பினர் மற்றும் வைசிராயின் அமைச்சரவையில் அமைச்சரவையில் இடம்பிடித்தவர் ஐயா அம்பேத்கர் என்பது சரி லாகூர் சிறையில் சிறைச்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தூக்கிலிடப்பட்டதில் பொருந்தாதவரை தேர்ந்தெடு லாகூர் சிலை சிறைச்சாலையில் இதில் பார்த்தீங்கன்னா ராஜகுரு பகத்சிங் சுகதேவ் இவங்களா தூக்கிலிடப்பட்டவர் பொருந்தாதவர் ஜிதேந்திர தாஸ் என்பது பொருந்தாதவராவார் அடுத்தது சென்மபூமி பாரதியார் அடுத்தது சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி மெய்யறிவு இது வந்து யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு பாருங்க வஉசி இந்த நூல் பெண் ஏன் அடிமையானால் பெரியார் இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலை இயற்றியவர் பெரியவர் பெரியார் சிம்மபூமி வந்து பாரதியார் சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி மெய்யறிவு வஉசி பெண் ஏன் அடிமையானால் பெரியாரால் இயற்றப்பட்ட நூல்களாகும் கீழ் காண்போனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு வூசி அவர்களை பற்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் சுதேசி பண்டக சாலையும் தரும சங்க நெசவு சாலையும் நிறுவினார் என்பது தவறு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சி விஜயராகவாச்சியாரை தலைவராக கொண்டு சுதேசி நாவாய்ச்சங்கம் கம்பெனியை தொடங்கினார் என்பதும் தவறு அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்ட போது செக்கிலுக்கு வைக்கப்பட்டார் என்பதும் தவறு செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்திய அரசு இவருடைய சிறப்பு அஞ்சல் தலையை வெளியிட்டது என்பதுதான் பார்த்தீங்கன்னா சரியான கூற்றாகும் காண்பவனவற்றில் தவறானதை தேர்ந்தெடு பாரதியார் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சுதேசமித்ரன் என்ற பத்திரிகையின் துணை ஆசிரியராக தன்னுடைய பொது வாழ்வை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மே மாதம் இந்தியா நாளிதழ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார் என்பது தவறான ஒன்றாகும் அடுத்த ஒன்று பொறுத்துக நவ் ஜபான் சபா பாரத மாதா சங்கம் பகிஷ்கிருத் கிடா கரிணி சபா அபினவ் பாரத் இதெல்லாம் வந்து யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுங்கிறது தான் கேள்வி நவ் ஜவான் சபா பகத்சிங் அடுத்தது பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி அடுத்தது பகிஸ்கிரித் கிடாடி கிடா கரிணி சபா பி ஆர் அம்பேத்கர் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா அபினவ் பாரத் வீடி சவார்காரால் தொடங்கப்பட்டது இதற்கு ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை குருதேவ் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் ஆங்கிலேய அரசை கண்டித்து அவர்கள் வழங்கிய திருப்பி திருப்பியளித்தார் மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படுபவர் ஞாபகம் வந்திருக்கணும் ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இந்திய குடியரசு காங்கிரஸ் என்ற பெயரில் மாநாடு நடத்தியவர் யார் இந்திய குடியரசு காங்கிரஸ் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா காமராசர் கீழ் காண்பவனவற்றுள் தவறான இணைகளை தேர்ந்தெடு இதுல பாருங்க இந்தியன் ஹோம் ரூல் அன்னிபெசன்ட் என்பது தவறு பெங்கால் கெஜட் தி கல்கத்தா அட்வர்டைசர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி என்பது சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்ட்ரகிள் சுபாஷ் சந்திரபோஸ் என்பது சரி அன்ஹாப்பி இந்தியா பி ஆர் அம்பேத்கர் என்பது தவறு இதுல ஒன்று நான்கு மட்டும் தவறான இணையாகும் கம்யூனிசத்தின் தலைமை குரு என்று பிரிட்டிஷ் அலுவலர்களால் அழைக்கப்பட்டவர் யார் கம்யூனிசத்தின் தலைமை குரு என்று பிரிட்டிஷ் அலுவலர்களால் அழைக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு என்பது சரி கீழ் காண்பவனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு காமராசர் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ராஜாஜி தலைமையிலான வேதாரண்யம் சத்தியாகத்தில் பங்கேற்றார் உப்புச்சட்டம் பிரிவு எழுபத்தி நாலின் கீழ் கைது செய்யப்பட்டு கல்கத்தாவில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார் மார்ச் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது தவறான ஒன்றாகும் மோகன் சிங் உருவாக்கிய இந்திய தேசிய ராணுவத்தின் பொறுப்பை நேதாஜி ஏற்றுக்கொண்ட நாள் எந்த நாள் ஆப்ஷன்ல பாருங்க ஜூலை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று என்பது சரி பரீட்சையில் தேர வேண்டின் சரித்திர பாடத்தை புறக்கணிக்க முடியாது நமது தேசப்பற்று அந்த புத்தக மூட்டையால் உருவானது என்று கூறியவர் யார் அவர் ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரியான விடை கூற்று அன்னிபெசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரசின் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைமையேற்றார் காரணம் தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்ற புதிய வெளியுறவு அமைச்சர் மாண்டேகு அறிவித்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டு தான் கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை காந்தியடிகள் எந்த சத்தியாகிரகத்தின் போது துணைநிலை ஆளுநரால் விசாரணை குழு அமைக்கப்பட்டு அக்குழுவில் காந்தியடிகள் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார் அந்த சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா சம்ரான் இயக்கம் என்பது சரியான விடை கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திஸ் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காக்கோரி சதி வழக்கில் ஈடுபட்ட நான்கு பேருக்கும் மரண தண்டனையும் மற்றவர்களுக்கு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது இதில் ஒன்று இரண்டு கூற்று சரி அதாவது டெல்லியில் பகத்சிங் சுக்தேவ் மற்றும் அவர்களது தோழர்கள் இணைந்து இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை மீண்டும் அமைத்தனர் என்பது கூற்று மூன்று வந்து தவறான ஒன்று கீழ் காண்பவனவற்றை காலவரிசைப்படுத்துக ராஜாஜி அவர்களை பற்றி இதுல பார்த்திங்கன்னா சேலம் நகரசபை தலைவர் அடுத்தது பார்த்திங்கன்னா காந்திர காந்தி ஆசிரமம் அடுத்தது வேதாரண்ய உப்பு சத்தியா கிரகம் அடுத்தது விற்பனை வரி அறிமுகம் இதெல்லாம் ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான கால வரிசையாகும் அப்துல் கலாம் ஆசாத் எந்த ஆண்டுகளில் நடைபெற்ற காங்கிரஸ் சிறப்பு மாநாட்டிற்கு தலைமை வகித்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு என்பது சரி கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிபின் சந்திரபாலை அழைத்து கூட்டம் நடத்தி அதை பற்றி இந்தியா இதழில் கட்டுரை எழுதினார் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் புதுச்சேரிக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை புதுச்சேரியில் தங்கியே இந்தியா விஜயா பாலபார இதழ்களின் பணிகளை தொடர்ந்து வந்தார் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று கூற்றுகளுமே சரியான ஒன்று ஆப்ஷன் டி வந்து சரியான விடை லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியராகவும் தர்ஜமீன் குர் ஆன் என்ற சிறந்த படைப்பினையும் உருவாக்கியவர் யார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் என்பது சரியான விடை கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட ரவுல சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் எப்போது நாடு தழுவிய சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுத்தார் அது ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பப் பத்தொன்பதாம் ஆண்டு என்பது சரியான விடை கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க வவுசி சுப்பிரமணிய சிவா மற்றும் பத்மநாபர் ஆகியோர் தேச துரோக குற்றத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் மார்ச் பனிரெண்டில் கைது செய்யப்பட்டனர் சுப்பிரமணிய சிவாவிற்கு பத்தாண்டுகள் நாடு கடத்துதல் தண்டனையும் வஉசிக்கு இரு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று ஆப்ஷன் ஏ வந்து சரியான விலை அடுத்தது பொறுத்துக நேஷ்னல் கார் டென்னர் டெனர் நவஜீவன் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் இதெல்லாம் அப்படியே ஆப்ஷனில் பார்த்துட்டே வந்துடலாம் நேஷ்னல் ஹெரால்டு ஜவஹர்லால் நேரு கார் டெனர் ரவீந்திரநாத் தாகூர் அடுத்தது பாருங்கள் நவஜீவன் மகாத்மா காந்தியடிகள் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அபுல் கலாம் ஆசாத் என்பது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை நேஷனல் ஹெரால்ட் ஜவஹர்லால் நேரு அடுத்தது கார்டனர் ரவீந்திரநாத் தாகூர் நவஜீவன் மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவின் அப்துல் கலாம் ஆசத் என்பது சரியான விடை கீழ் காலவரிசைப்படுத்துக கால பூனா ஒப்பந்தம் அடுத்தது அப்படி ஆப்ஷன்ல பாருங்க சட்டமறுப்பு இயக்கம் காந்தி இருவன் ஒப்பந்தம் இரண்டாவது வட்டமேசை மாநாடு பூனா ஒப்பந்தம் என்பது ஆப்ஷன் தான் இதற்கு சரியான காலவரிசை நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும் எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும் என்று கூறியவர் யார் நீங்கள் நல்வாழ்வை தந்தை ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும் எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நட்பான்பாகும் என்று கூறியவர் ஆன்சர் கரெக்டு தான் சுபாஷ் சந்திரபோஸ் என்பது சரி நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற நூலை எழுதியவர் யார் அவர் யாருன்னு பாருங்க பகத்சிங் என்பது சரியான விடை கூற்று இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகள் செங்கோட்டையில் வைத்து விசாரணை செய்யப்பட்டு பின்பு விடுதலை செய்யப்பட்டனர் காரணம் காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்புத்துறை கமிட்டியில் நேரு தேஜ் தேஜ்பகதூர் புலாபாய் தேசாய் ஆசப் அலி ஆகியோர் இருந்தனர் இதற்கு கூற்று காரணம் சரி மேலும் கூற்றிற்கான காரணம் சரியான விளக்கமல்ல என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை காண்பவனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு தில்லி ஜலோ என்றவர் நேதாஜி பகத்சிங் என்பது தவறு செல்வச் சுரண்டல் தாதாபாய் நவ்ரோஜி என்பது சரியான விடை இன்குலாம் ஜிந்தாபாத் சுபாஷ் சந்திர போஸ் என்பது தவறு கற்பி ஒன்று சேர் புரட்சிசை ஜவஹர்லால் நேரு என்பது தவறுதான் செல்வச் சுரண்டல் தாதாபாய் நவ்ரோஜி என்பது சரியான விடையாகும் அடுத்த ஒன்று பாருங்க கீழ்காண்பனவற்றில் தவறானதை தேர்ந்தெடு அம்பேத்கர் அவர்களை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமைக்குட்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டுத்தர மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நாசிக் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டார் என்பது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை ஏற்படுத்தினார் இதெல்லாம் ஆப்ஷன் சீதா பொருந்தாத ஒன்றாகும் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டுகள் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ராஜகோபாலாச்சியர் ராஜாஜி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பி ஆர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நேரு அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை பாரத ரத்னா விருது பெற்றவர் ஆண்டுகள் வந்து இது ஒரு முக்கியமான கேள்வி புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமையாகும் சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமை நாம் மாபெரும் லட்சியத்திற்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதற்கு முன் பெரிதல்ல என்று கூறியவர் ஆன்சர் கரெக்ட் தான் அவர் யாருன்னு பாருங்க பகத்சிங் என்பது சரியான விடை கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நகர் ஈரோடு நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸில் இணைந்த பெரியார் ஒத்துழை இயக்கத்தில் ஈடுபெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வைக்கம் ஆலை நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றார் என்பது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தலைமையில் செங்கல்பட்டில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பெரியாரின் வகுப்பு வார பிரதிநிதி கொள்கை மறுக்கப்பட்டது இதில் ஒன்று இரண்டு கூற்று மற்றும் சரியான ஒன்றாகும் வாஞ்சிநாதனுக்கு கை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் யார் அவர் வாவே சுப்பிரமணியம் என்பது சரியான விடை கீழ் காண்பவனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு விடுதலை பெற எப்படி துயரிற்றது அது தவறு அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றின் பார்வை மகாத்மா என்பது தவறு ஒரு இந்திய சன்னியாசி சுபாஷ் சந்திர போஸ் இது வந்து சரியான இணை முதல் இந்திய போர் பகத்சிங் என்பது தவறான ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் எங்கு நடைபெற்ற சைமன் குழுவுக்கு எதிரான போராட்டத்தின் போது போலீஸ் நடத்திய தடிய தடியடியால் லாலா லஜ லஜபதி ராய் உயிரிழந்தார் அவர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லாகூரில் நடந்த சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் என்பது சரி சுதந்திரானந்தா என்று அழைக்கப்பட்ட தருமபுரியில் பாரதி ஆசிரமத்தை நிரூபியவர் ஆன்சர் மறக்க மாட்டோம் சுப்பிரமணிய சிவா என்பது சரியான விடை காண்பவனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு முத்துராமலிங்க லிங்க தேவர் இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கமுதியில் பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் ராமநாதபுரத்தில் இருபத்தி மூன்று தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவராக விளங்கினார் என்பது தவறு பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் அரசு இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது இதுல ஆப்ஷன் பி வந்து தவறான ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பதினேழில் கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அறைகூபல் விடுத்தவர் யார் அவர் சுரேந்திரநாத் பானர்ஜி என்பது சரியான விடை சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் பிறந்தார் அல் ஹிலால் என்ற உறுதுமொழி பத்திரிகை மூலம் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக உழைத்தார் மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படுபவர் ஆன்சர் கரெக்டு தான் அபுல் ஆசாத் என்பது சரியான விடை கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் எட்டில் பகத்சிங் மற்றும் கல்பனா ஆகியோர் மத்திய சட்டமன்றத்தில் கொண்டு வீசினர் என்பது தவறுதான் அந்த நாளில் தொழில் தகராறுகள் மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாவது லாகூர் சதி வழக்கில் பகத்சிங்குடன் மேலும் இருபத்தோரு பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் பாத்தீங்கன்னா கூற்று இரண்டு மற்றும் மூன்று வந்து சரியான ஒன்று கடைசி ஒன்று தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறன் பெற செய்வதே சுயராஜ்யமாகும் என்று கூறியவர் யார் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறன் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும் என்று கூறியவர் ஆன்சர் கரெக்ட் தான் மகாத்மா காந்தியடிகள் என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டு ஜிகே டெஸ்ட் இருபத்தாறில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஐம்பது கேள்விகள் தலைவர்கள் ரிலேட்டடாக பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்